நம்ம இன்னைக்கு பால் கொடுக்கட்ட பார்க்க போறோம். இது ஒரு 10-15 மினிட்ஸ்ல நீங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியே செஞ்சிரலாம். இது செய்யிறது ரொம்ப ஈஸி தான். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். ஒரு கப் அரிசி மாவு, ஒரு கப் துருகுன தேங்காய், ஒரு 100 கிராம் நெய், கொஞ்சம் முந்திரி, ஒரு கப் நாட்டு சர்க்கரை, அரை கப் பால். நான் ஏலக்காய் வந்து பொடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவோட தண்ணியை ஆட் பண்ணி லைட்டாக பிசைஞ்சிக்கலாம். தண்ணியை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் லேயர் லேயராக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோன்னா நம்ம அந்த கொழுக்கட்டையை உருட்டும் போது நமக்கு ரொம்ப தடத்தடன்னு வந்துடும். அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாவை நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக இப்போ உருட்டிக்கலாம். இது நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த சைஸ் வேணுனாலும் உருட்டிக்கலாம். நீங்கள் ரவுண்டாக பால்ஸ் மாதிரியும் உருட்டிக்கலாம். நான் வந்து இந்த ஓவல் ஷேப்பில் உருட்டுறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் உருட்டிக்கலாம். இப்போ நம்ம பால் கொழுக்கட்டைக்கு தேவையான கொழுக்கட்டை எல்லாத்தையுமே வந்து உருட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பேன் சூடானோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நம்ம முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் முந்திரி பருப்பு ரொம்ப ப்ரௌனாக வறுக்கணும் அப்படின்னு இல்லை, நம்ம லைட்டாக வறுத்தாலே போதும். இப்போ நம்ம முந்திரி பருப்பை எடுத்துகிட்டு அதே பேனில் ஒரு 2 பவுல் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுப்போம். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சிடுச்சு. இந்த இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டையை ஆட் பண்ண உடனே கரண்டியை வச்சு கிண்டிடாதீங்க. ஏன்னா அது வந்து வெறும் அரிசி மாவு தான். அதனால் நம்ம உடனே கரண்டியை வச்சு கிண்டணும்னா அது தண்ணியில் கரைஞ்சிரும். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அது அப்படியே தண்ணியில் நல்லாவே குக் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே காய்ச்சின பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பால் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை வந்து கொஞ்சம் இதில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. பால் கொழுக்கட்டை வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டையும் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ளேமை ஃபுல்லாகவே சிம்மில் வச்சுட்டு நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் வெப்பம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக அது மேலே ஊற்றுனீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஈவினிங் டைமில் நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விருப்பமாக எல்லோரும் சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கூட்டாஞ்சோறு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.